ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஹனார்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஹனார்ட் சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தோம்னா, ரொம்ப ரொம்ப அரிய வகையாக வருஷத்தில் ஒரு முறை மட்டும் பூக்கக்கூடிய இந்த கற்றாழை பூக்கள் பற்றின தகவலை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதோடைய மருத்துவ குணங்கள் நிறையவே இருக்குது, நம்ம அதை பற்றியும் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கற்றாழை பூ நமக்கு வருஷத்தில் ஒரு முறை தான் கிடைக்கும், அதனால் நம்ம இது கிடைக்கும்போது உபயோகப்படுத்திக்கிறோம். இதை வந்து கூட்டாவோ பொரியலாவோ வச்சு சாப்பிடலாம். அது மட்டும் கிடையாது, இதில் அதிகமான மருத்துவ குணங்கள் இருக்குது, அதனால் இந்த பூக்கள் கிடைக்கிற நேரத்தில் வேஸ்ட் பண்ணிடாமல் இதை காய வச்சு பவுடர் பண்ணி கூட நம்ம வச்சுக்கலாம். உடல் சூட்டுனால அவதிப்படுறவங்க அந்த பவுடரை மோரில் கலக்கி குடிச்சிட்டு வரும்போது அவங்களுக்கு ரொம்பவே நல்ல பலன் கிடைக்கும். வாய்ப்புண் வயிற்றுப்புண் இருக்கிறவங்க இதை தொடர்ந்து எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லை, இந்த கற்றாழை பூக்கள் உடம்பில் இருக்கக்கூடிய ரத்தத்தை ரொம்பவே சுத்தம் பண்ணக்கூடிய தன்மை இதில் இருக்குன்னு சொல்கிறாங்க. இது சும்மாவே கூட சாப்பிடலாம், அதனால் எந்த ஒரு கசப்பு தன்மையும் இதில் இருக்காது. தலையில் புடுகு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு நம்ம வீட்டில் என்ன காய்ச்சுவோம் அந்தமாரி காய்ச்சும்போது இந்த பூக்களையும் சேர்த்து போட்டு காய்ச்சும்போது அது நமக்கு நல்ல பலனை கொடுக்கும். அது மட்டும் இல்லை, நம்ம உடம்புக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தியை தரக்கூடிய தன்மை இந்த பூக்களுக்கு இருக்குது. ஸோ கிடைக்கும்போது கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. கண் எரிச்சல்னால் அவதிப்படுறவங்க இந்த பூக்களை பச்சையவே சாப்பிடலாம். அது கண்ணுக்கு குளிர்ச்சி கொடுத்து நம்ம கண் எரிச்சலை குறைக்கக்கூடிய தன்மை இந்த பூக்களுக்கு இருக்குது. இது உணவாக சமைச்சு சாப்பிட்றத விட பச்சையாக சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. நம்ம எந்த பொருட்களையுமே சுட வைக்கும்போது அதோடய பலன்கள் நமக்கு குறைஞ்சிரும் இல்லையா, அதனால தான் நான் அப்படி சொல்கிறேன். இந்த கற்றாழை பூக்கள் கிராமங்களில் அதிகமாக கிடைக்கும், கிடைக்கக்கூடியவங்க கண்டிப்பாக இதை உபயோகப்படுத்துங்க. கற்றாழை பூக்கள் பூக்கிறது நல்லதா கெட்டதா அதையெல்லாம் தாண்டி இதில் நமக்கு நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. கண்டிப்பாக இதில் நல்லது கெட்டது பார்க்காம அந்த மருத்துவ குணங்களை நம்ம பயனடைஞ்சிக்கிறது நமக்கு ரொம்பவே நல்லது. போன வருடம் இதே மாதத்தில் எனக்கு இதே போல் பூ பூத்துச்சு, இந்த வருடம் இதே போல் பூ பூத்திருக்கு, நான் இதை பச்சையாகவே உபயோகப்படுத்த போகிறேன். வருஷத்தில் ஒரு மரம் மட்டுமே பூக்கக்கூடிய இந்த கற்றாழை பூக்களை பற்றின தகவலை நம்ம பார்த்தாச்சு. நம்மளுடைய ஹனார்ட் சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ஆல்னி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம்.